திட்டமான முயற்சிகள் அதுதான் எனக்கு வந்து ஏதோ ஒரு வாரிசுங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டுமே நம்ம ஒருத்தரை ஒதுக்காமல் அவருக்கு பயங்கர ஒரு திறமை இருக்குது. நான் இதை அடிக்கடி சந்திக்கும் போது நான் சொல்கிறேன், உங்கள் தாத்தா கிட்டே இருக்கிற திறமைகளை ஒரு பகுதி திறமை உங்ககிட்ட இருக்குது, அதை ரொம்ப எளிமையாக அழகாக சிரிச்சுக்கிட்டே ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிற நான் சொல்லியிருக்கேன். நேற்று கூட நான் அவருக்கு வாழ்த்து அமைச்சேன், அமைச்சர் முதல் முதலமைச்சர் வரை வாழ்த்துக்கள்ட்டு. சரி, இல்லைங்க, வேறு ஒரு உயர்ந்த பதவிக்கு போகும்போது இப்போ மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கூட அந்த மாதிரி தான், அவர் அந்த இடத்துக்கு போகும்போது நடிக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த பதவி வந்து இவருக்கு சின்ன வயசுலேயே கிடச்சிட்டதுனால நிச்சயமாக அந்த மாதிரியான ஒரு முயற்சி பண்ணுறாரு. டெஃபினட்டாக நாட்டுக்கு நல்லது செய்கிறதுக்கு நமக்கு நிறைய பேர் வேணும். அதனால் அப்படிப்பட்ட ஒருத்தர் நாட்டுக்கு நல்லது செய்கிறதுக்கு முன் வந்தாருன்னா அது மிக மகிழ்ச்சிக்கான புது விதமான முயற்சிகள் வச்சு திரைப்படங்கள் எடுத்துகிட்டு வரீங்க. நீங்கள் போன பிரஸ்மீட்ல சொல்லியிருந்தீங்க பெண்களை மையமாக வச்சு ஒரு படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது பற்றின தகவல் அது அப்டேட் ஏதாவது இந்த அது சம்மந்தமான ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. நான் கூட சொன்ன யாதுமாகி நின்றாய் காளி மாதிரியான ஒரு பெண்ணுடைய பெண் சக்தி எவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னு சொல்கிற மாதிரியான ஒரு படம் அதை நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்த படமாக அது இருக்கும். சரி, இப்போ ஐஎம்டி ரேட்டிங்கில் பெரும்பாலும் தென்னிந்திய படங்கள் தான் இடம் பிடிச்சிருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக விக்ரம் போன்ற படங்கள்லாம் ஐஎம்டி ரேட்டிங்கில் முதல் நாலாவது இடத்துல பிடிச்சிருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? எல்லாமே மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தானேங்க. நம்ம இந்தியன்னு சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது, தமிழன்னு சொல்லும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அதனால் தென்னிந்திய படங்களுக்கு அப்படி ஒரு மரியாதை கிடைச்சி சந்தோஷமான ஒரு விஷயம். இல்லை, இந்த மாதிரி சர்ச்சைகள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. அது சிஜியில் ரொம்ப சீக்கிரமாக கலர் மாற்றிடலாம். ஒருவேளை அதுதான் பிரச்சனையாக இருந்ததுன்னா அந்த சிஜியில் உடனடியாக கலரை மாற்றிடலாம். ஒருவேளை அப்படி பிரச்சனையாக இருந்ததுன்னா, ஆனால் இந்த மாதிரி கலர் கலராக பிரச்சனை வரக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய விருப்பம். பேன் இண்டியா இந்த பழுத்த மரத்தில் தான் கல்லடி போடுவோம்னுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். இப்போது சாதாரணமாக யாருக்கும் தெரியாத படங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரதே கிடையாது. அது நல்ல படமாக இருந்தால் கூட வாரிசு மாதிரி மிக பிரபலமான படங்களுக்கு டெஃபினட்டாக நமக்கு வர பிரச்சனை வந்தால் தான் அந்த படமே பிரபலம் ஆகும். அதனால் பிரச்சனைலாம் வந்து அதை விஜய் சார் வந்து தாண்டி எப்படி குதிச்சு வராருங்கிறதே ஒரு ஹீரோயிசம் தானே. அதுதான் நான் சொன்னேங்க, கலர் கலராக பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொன்னேன் நான். அது வந்து இந்த கலர் பிரச்சனையும் அதே தான், அது வரக்கூடாதுங்கிறத நான் சொல்கிறேன். சார், இப்போ வாரிசு துணிவு படம் ரெண்டுமே ஒட்டுக்காக வெளியாகுது, அப்படி ரெண்டு படத்தில் நீங்கள் எந்த ரெண்டு படமும் பார்ப்பீங்களா? அப்படி வெளியானா எந்த படத்தை முதல்ல பார்ப்பீங்க? இந்த பம்பில் மாட்டி விடுறதுக்குன்னு ஏதாவது யோசனை பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒரு பக்கம் விஜய் சாருடைய ஃபேன்ஸ், இன்னொரு பக்கம் அஜித் சாருடைய ஃபேன்ஸ் வந்து இதுக்கு என்னென்ன கவுண்டர் பண்ண போகிறாங்கன்றதுக்காக இதை நான் ஏற்கனவே ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்கேன். அதுக்கெல்லாம் ஒரு துணிவு வேணும், வாரிசு படத்தை நான் பார்ப்பேன்னு சொல்கிறதுக்கே ஒரு துணிவு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னுடைய படம் இரவி நிழல் வந்து ரெட் ஜெயிண்ட் மூலமாக தான் தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் ஆச்சு. மிக சரியான கணக்கு வந்தது. முதல் விஷயம் என்னுடைய சொந்த அனுபவம். அதுக்கப்புறமேல நான் கூட சொன்னேன், இந்த அதிகாரத்தை வச்சு நீங்கள் நல்ல விஷயம் பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு திரையரங்கிலேருந்து நமக்கு வர பணம் வந்து மிந்தி கொஞ்சம் தாமதமாகும், அந்த பணம் இப்போ உடனே கிடைக்குது இருக்காங்கன்றது, அதனால் நல்ல காரியம் ஒன்று நடந்திருக்கு. அதே நேரத்தில் ஓடிடியில் படங்கள் எல்லாமே 5 வருஷம் 10 வருஷம் தான் கொடுப்போம். அதை வந்து எந்த காரணத்தை கொண்டும் பர்பச்சுவலாக மாற்றிடாதீங்க, 99 வருஷமாக மாற்றிடாதீங்க. அதுக்கு ஆரம்பம் கலைஞர் டிவியாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோளையும் நான் வந்து உதயநிதி சார்கிட்ட வச்சுருக்கேன். அவருக்கு இந்த சினிமாவை பற்றி நிறைய தெரிஞ்சதுனால இப்போ நம்ம அடுத்த வருஷம் வேண்டுகோள் இருக்குல்ல, இந்த 1 கோடி ரூபாயை கொடுங்க அப்படின்னு கேட்குறது, நாளைக்கு நேரடியாக போய் அவர் வீட்டில் போய் உட்காந்து இதை பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் முதல்வராக இருக்காரு அல்லது நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அமைச்சராக இருக்காருங்கிறது நமக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் தானே. அதனால் அவருக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்து நம்ம ஆதரவு கொடுத்து அவரை வந்து என்கரேஜ் பண்ணோம்னா டெஃபினட்டாக தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறந்த அமைச்சராக அவர் வருவாருங்கிறது. என்னுடைய மூவிஸ் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பெரிய படங்களை மட்டுமே வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதாகவும் சிறிய படங்களை வந்து தவிர்த்துறதாகவும் ஒரு ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது, இது எப்படி சார் பார்க்குறீங்க? அதாங்க, எனக்கு தெரிஞ்சு நிறைய படங்கள் எல்லாருமே ரெட் ஜெயின் தான் ரிலீஸ் பண்ணணும்னு போய் நிற்கிறாங்க. இப்போ நான் என் படம் கூட அந்த மாதிரி தான் போச்சு. போன மாதமே ரிலீஸ் ஆகின்ற படம் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆச்சு, என்னென்னா தியேட்டர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு. அதனால் இந்த படங்களுக்கான மவுஸ் என்றைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நான் நினச்சேன் ஓடிடி வந்ததுக்கப்புறமேல அந்த மவுஸ் வந்து ஓடிடியில் ஒர்க் அவுட் ஆகாது,
ஓடிடினு வந்ததுக்கப்புறம் நல்ல படங்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் இருக்கும்ட்டு. நம்ம பேச வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, ஓடிடியில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் படமும் அஜித் படம் தான் முன்னாடி கேட்டால் அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதிகமாக வரணும்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா சினிமா வந்து இந்த திரையரங்குலேருந்து போய் ஓடிடிக்கிட்ட போய் மாட்டிருக்கு இப்போ. ஸோ இந்த ப்ராப்ளத்தை என்ன மாதிரியான கலைஞர்கள் இருக்குது, அதனால் பெரிய படங்கள் வரும்போது நாங்கள் வெயிட் பண்ணி எந்த கேப்பில் நம்ம படத்தை ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஏதாவது ஒரு கேப் வந்தால் விடலாங்கிற ஒரு போன்ற நிறைய கலைஞர்களுக்கு இருக்குது, இருக்க தான் செய்யுது. பட் என்ன பண்ணுறது, எதிர்நீச்சல் தான். அவர் என்ன கோடீஸ்வரன்லாம் இருப்பாங்களா, அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பார், குறைந்த படத்தில் நீங்கள் குறைந்த பட்சத்தில் நிறைய செலவு பண்ணுங்கள் அப்படின்னு. இப்போ யாருக்கு போய் கட்டளை போட முடியும், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ எனக்கு 5 கோடி ரூபாய் தான் என்கிட்ட வசதி இருக்குது, இல்லை என் படம் 5 கோடி ரூபாய்க்கு தான் விற்கும்னா நான் அது கூட தான் படம் எடுக்கணுமே தவிர, நீங்கள் சின்ன படம் எடுக்காதீங்கன்ற மேபே அவர் ஒரு வருத்தத்தில் சொல்கிறாரா என்னென்னு தெரியல. சின்ன படங்கள் விற்பனை செய்ய முடியலேங்கிற வருத்தத்தில் சொல்லியிருக்கலாமே தவிர, சின்ன படமோ பெரிய படமோ புதிய பாதைங்கிறது ரொம்ப சின்ன படம் தான் 30 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லாட்டி பார்த்திபன் ஒருத்தர் வந்திருக்க முடியாது. இன்றைக்கி லவ் டுடேங்கிற ஒரு படம் வந்து ஆரம்பிக்கும் போது அது சின்ன படம் தான். அதனால் சின்ன படங்கள் தான் எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய லெவலில் கொண்டு போகிறது தான். அதனால் இந்த குறைந்த செலவு, நான் என்ன சொல்லுவேன்னா, குறைந்த செலவில் நல்ல படங்கள் எடுக்க முடிஞ்சதுன்னா அதுதான் இன்று இளைஞர்களுக்கான வழிகாட்டியாக இருக்க முடியும். எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு பெரிய படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. லோகேஷ் கனகராஜ் கூட பார்த்தீங்கன்னா மாநகரம்னு ஒரு படம் பண்ணிட்டு தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய படங்கள் பண்ணுறாரே தவிர, முதல்ல பண்ணும்போது அது சின்ன படம் தானே. அதனால் சின்ன படங்கள் தவிர்க்க முடியாதது, அதுதான் வந்து சினிமாவுக்கான வளர்ச்சி. ஓகே, சரிங்களா.